இது சந்தோஷமான விஷயம். அண்ணன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களாம். கர்ணன் வந்து ரிலீஸ் ஆனப்போ மிகப்பெரிய வெற்றி கிடைச்சா கூட எல்லாருமே சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணாங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஏகப்பட்ட சிக்கலில் இருந்தோம் எல்லாருமே, நிறைய இழப்புகள், நிறைய பிரிவுகள், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அதனால் செய்ய முடியல, அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் மனசுக்குள்ளே இருந்துச்சு, இவ்வளோ பெரிய உழைப்பு வாங்கியிருக்கோம், எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கோம், எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்கோம், அவங்களுக்கு இந்த வெற்றியை பகிர்ந்தளிக்கவே முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த வெற்றியை அவங்களுக்கு அதிகபட்சம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ண கூட செய்யலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா படம் வேலை பார்த்துட்டே இருந்தோம், எல்லாருமே பயத்தோடய வேலை பார்த்தோம், படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒருத்தோட முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக எனக்காக அது பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் முதல்ல ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் தானு சார்கிட்ட, சார் மீடியா வேண்டாம் சார், மீடியா இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரெகுலராக இல்லாமல் சும்மா எல்லாமே ஜாலியாக இருக்கலாம், மீடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மீடியா கூப்பிடல. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக முடியட்டும், அது சும்மா ரெகுலர் ஃபார்மெட்டாக வந்து எல்லாமே பேசிட்டு பேசிட்டு போக வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் மீடியா கூப்பிடல. ஆனால் நீ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தமோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் அது பிளானு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தமே நான் இருக்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் இருப்பேன். மெயின் வந்து இன்றைக்கி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு யோகி பாபண்ணை சொல்லணும். யோகி பாபண்ணை வந்து பெரியரும் பெருமாள் கதை சொன்ன நாள்லேருந்து தொடங்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஒரு ஹாஃப் அன் அவர் கதை சொன்னேன், அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒரு அன்னையிலேருந்து ட்ராவல் ஆகுது லைஃப்பில், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. கர்ணன் வந்து பெரியர் பெருமாளில் எந்த மாதிரியான உழைப்பாக கொடுத்தாரோ, எந்த மாதிரி கதையை புரிஞ்சிக்கிட்டு தன்னை வந்து தனக்குள்ள திறமைகளை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோடய லைஃப்பை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இவன் இதுக்குள்ளேருந்து கதை சொல்கிறான், இதுக்குள்ளேருந்து அவன் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறான், நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் முதல்ல எனக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு பகிர்மல் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் கர்ணன் அதுதான், கர்ணன் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு அவருக்கு, அந்த ஸ்பேஸுமே அவர் வந்து யோசிக்காமல் பண்ணி கொடுத்தார். கர்ணன் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் கூட கண்ட்ரோலாகவே இருந்து அதை வந்து மாறி படம் இது, மாறிக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் கூட வந்து சப்போர்ட் பண்ணார். அண்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இது சந்தோஷமான விஷயம், அண்ணன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களாம். தம்பி டாக்டர் யோகி பாபு அவர்கள் அந்த டாக்டர் பட்டத்தை பற்றியும் டாக்டரினுடைய அந்த வேலையை பற்றியும் பேருரையாற்றுவார் சார். வேணாங்க சார், அண்ணன் கொடுத்துட்டு மாதிரி சொன்னாப்புல மாமன்னன் வந்து மிஸ் பண்ணிட்டே பாடின்னு இருப்பா, நான் சொல்லிட்டு சொல்லிட்டேன் சொல்கிறேன், ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன். ஆனால் நான் உன்னை வந்து மாமன்னில் மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னாப்புல இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும், எங்கள் நட்பு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். அடுத்து இந்த படத்தில் வந்து அக்காவுக்கு ஆகிட்டு கர்ணனுக்கு அக்காவாக பண்ணாங்க லட்சுமி, அவங்களாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுங்க, பிறந்த நாள் வாழ்த்து. நான் வந்து இந்த இந்த படத்தை பற்றி எந்த மேடையில் பேசினாலும் சொல்கிற ஒரே விஷயம் வந்து உழைப்புனா என்னங்கிறத நான் இந்த படத்தில் பார்த்தேன்னு. ஸோ இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாரும், உழைப்பையும் தாண்டி நிறையா விஷயங்கள் கொடுத்த எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் மாரி சார் அண்ட் தானு சார், தேங்க்யூ வெரி வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். மாதிரி வந்து இது பேச வேணாம் அப்படின்னு என்னை கூப்பிடும்போது சொன்னாப்பில், அதனால் நானும் வந்து நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன்.
ரெண்டே விஷயந்தான், அண்ணன் தானு தம்பி மாறி ஓராண்டு அதிலே எல்லாமே அடங்கிருச்சு. சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் சினிமாவில் நான் பாட்டு எழுதிட்டேன். தனுஷுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த மன்மதராசா அந்த பாடலை எழுதி வாங்கினது வந்து சுப்பிரமணிய சிவா. இதில் வந்து இந்த சொந்த புகழையும் அதை சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து தனுஷுக்கு பக்கத்தில் சிவா என்னவா இருக்காருங்கிறத நம்ம எல்லோரும் பார்க்குறோம். அப்படி வந்து ஒரு வெற்றி என்பது யார் பக்கத்தில் யாரை நிறுத்துகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து மாறி என் பக்கத்தில் தம்பியாக நிற்பது தான் எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஒரு 2000 பாட்டு நான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டிலும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள், புதிய செய்தியை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வாய்க்கிறது ரொம்ப குறைவு. என்னென்னா ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னாக்கா அந்த பாட்டை தேர்வு செய்யக்கூடிய இயக்குனருடைய ரசனை மட்டமும் அறிவு மட்டமும் தான் ஒரு பாடலாசிரியனுடைய வெளிப்பாடு. அப்படி வந்து ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிட்டா ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அசுரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எள்ளுவய பூக்களே, அது வெற்றிமாறன் என்கிற ஒரு இயக்குனர் இல்லாமல் அந்த பாடல் வரி வருவதற்கு சாத்தியமே இல்லை. அதே மாதிரி தட்டாம் தட்டாம் பாட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏழு பண்டாரத்தின்னு தான் நாங்கள் எழுதணும் அப்புறம் மஞ்சனத்தின்னு காலமைகளை மாற்ற வைத்தது ஏழு மஞ்சனத்தையாக இருக்கட்டும், அதே மாதிரி தம்பி எழுதியிருக்கக்கூடிய கண்டாவர சொல்லுங்க பாட்டாக இருக்கட்டும். பொதுவாக வந்து பாட்டுங்கிறது வந்து ஒரு வெற்றி அடைகிறதுக்கு, சினிமாவை வந்து ஒரு ஈர்க்கிறதுக்கு, அல்லது ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து குறிப்பாக கர்ணனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறி எழுதியிருக்கக்கூடிய 2 பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும் அப்படின்னாக்க, வாழெடுத்து நின்னாம் பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து ஜெயிச்சவன் எவனும் இல்லைன்னு அதில் வார்த்தையே வராது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த படம் மாபெரிய வெற்றி அடைந்ததுன்னு நான் நம்புகிறேன். காதலை சொல்லணுனே, காதலை சொல்லணுனே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் நானும் என் நம்ப சொல்லி சொல்லி பார்த்தேன். ஒரு காதல் வந்து அதிகபட்சம் கண்ணீரின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணீர் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகம் அப்படியெல்லாம் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த லவ் எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனே சிம்பிளாக ஒன்று சொன்னால், அண்ணே இந்த கக்கத்தில் வச்சுருக்கிற துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கிற ஒரு ஆசை வரும்லண்ணே, அதான லவ் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அந்த பாட்டில் எழுதிட்டேன் நான், கக்கத்தில் வச்ச துண்டை தோளு மேலே போட்டு விட்டா தோரணையாக நாறு நடக்க வாலிபத்தை ஏற்று விட்டான். அந்த பாட்டு வந்து அந்த தேட்டரில் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட வரைக்கும் எல்லோரும் கைத்தட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மக்களோடு மாறி எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதையும் தாண்டி மக்களோடு மட்டுமல்லாமல் பணியாற்றுகிறவரோடும் அவன் எவ்வளோ உண்மையோடு இருக்கிறான், எவ்வளோ அன்போடு இருக்கிறான் என்பதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு மாறி மாதிரி இன்னும் நிறைய தம்பிகள் வருங்காலங்களில் கிடைப்பார்கள். மாறிக்கு நன்றி, வணக்கம். அது ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் என்ன, நீ வேற பேச வரவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரு, பதட்டமாகி விட்டுரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், அதாவது நான் பண்ண ஒரு 22 படங்களில் நான் ஒரு முக்கியமான, என்னுடைய முக்கியமான படமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த கர்ணன் தான் என்னை வந்துட்டு பாமர மக்களிடம், அதாவது ஆர்ட் டைரக்ஷன், அதாவது கலை இயக்கம் அப்படின்னா என்னன்றதை இந்த படம் தான் வந்துட்டு பட்டி தொட்டி எங்கும், அதாவது ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு அந்த படத்தில் இருக்கிற ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் என்ன மதிப்போ கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலுக்கான ஒரு மதிப்பையும் மரியாதையும் இந்த படம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, படத்தில் நான் செட்டு போட்டோம், இதெல்லாம் ஓகே, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கோம். அது தாண்டி இந்த ப்ரமோஷன் பாட்டு இருக்குல்ல, தம்பி வந்துட்டு என்கிட்ட அந்த ஐடியாவே தம்பி தான் சொன்னார், மாறி தான் சொன்னப்பில்ல. ஆனால் அது மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகம் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு, அதாவது எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எந்த ஆர்ட் டைரக்டரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன். அதாவது ஆர்ட் டைரக்டர் எல்லோரும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதை ஸ்க்ரீனுக்கு முன்னே கூட்டினு வந்து ஒரு ஹீரோவை, அதாவது நான் ஆக்சுவலாக தனுஷார் நான் தான் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அதை அந்த வேலையை வந்துட்டு எனக்கு கொடுத்தப்போ அதை வந்து அந்த ஒரு செகண்ட் மொமெண்ட்டில் தான் அதை சொன்னப்பல தம்பி, வேற ஒரு தம்பி தான் வரையிறதா இருந்துச்சு. அப்புறம் அவன் ட்ரெஸ்லாம் போட்டு நின்னா அதுக்கப்புறம் டக்குன்னு என்னை கூப்பிட்டு, நீங்கள் பண்ணுறீங்களா, நான் சரி இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்டில், ஏன்னா அதை நான் தான் வரைஞ்சேன், லைவாகவே இந்த படம் பார்க்குறது நான் தான் வரைஞ்சேன்.
அதை நடிக்கவும் செஞ்சு வரைகிற மாதிரி அந்த ஸ்பாட்டில் அந்த அந்த விஷயத்தை எனக்கு வந்து கொடுத்தப்பல. அது வந்து என்னென்னா, அதாவது எந்த ஆர்டர்ட்டும் அதாவது உலகத்திலே எந்த ஆர்டர்ட்டும் கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன். பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், நாளைக்கு வர மாமன்னனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே என்னுடைய சாதாரண எளிய மக்களின் வீடுகளில் இருந்தால் வருவார்கள் என்பதுதான் மாரிசெல்லனுடைய சித்தாந்தமாகவும் கருத்திலாகவும் படைப்பாகவும் இருக்கும். நாளை எந்த படம் பண்ணாலும் அதுவாக தான் இருக்கும். மாரிசெல்வராஜ் கிட்ட இருக்கிற படைப்புகள், அதாவது அவருடைய வாழ்விலிருந்து நான் வந்து மாரிசெல்வராஜை முழுமையாக உள்வாங்கணும். என்னென்னா, மாரிசெல்வராஜுடைய நான் பயணிக்கிறதுக்கு முன்னே அவருடைய புத்தகங்களை வாசித்தேன். மாரிசெல்வராஜுடைய புத்தகங்கள் அவர் நண்ப தம்பியாக உறவாக நட்பாகிட்ட அப்புறம் தான் வாசித்தேன். வாசிக்க வாசிக்க மாரிசெல்வராஜனுடைய மதிப்பு எனக்கு வந்துட்டு கூடிக்கிட்டே போச்சு. எப்படின்னா, இதுவரையில் நான் உண்மையில் நான் நிறைய புத்தகங்கள் வாசியிருக்கேன், நான் வாசிப்பாளன். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எழுத்தினுடைய நடை இருக்குல்ல, இதுவரையில் எந்த ஒரு ரைட்டரையும் நான் பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு 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 வரிக்கும் வந்துட்டு ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளனாக தான் நான் முதல் பார்க்குறேன். இதை தாண்டி மாரிசெல்வராஜ் ஒரு கதாநாயகனை பார்க்குறேன். ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இப்படியான இலக்கியம் படைப்பு இது எல்லாத்தையும் உள்வாங்கி தன்னை வந்து ஒரு ஒரு தனக்குள்ளே ஒரு கதாநாயகனை யோசித்தா தான் இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும். கதாநாயகனாக சூப்பர் ஹீரோ கிடையாது, சமூகம் சார்ந்த மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்ற இடத்துல கதாநாயகனை தன்னை யோசிக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகளை படைக்க முடியும். நாளை மாரிசெல்வராஜ்கிட்ட புதைந்து கிடக்கும் வாழ்வியலும் வாழ்க்கையும் நாளை ஆகப்பெரிய பெரும் படைப்பில் இந்த சமூக இந்த தமிழ் சமூகத்தை ஆராதிக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுபடியே. நன்றி, வணக்கம். மாரிசெல்வராஜ் ஹியூமர் சென்ஸ் உள்ளவர்னு ரொம்ப சீரியஸாக பேசி சென்ற தம்பிக்கு ஷீல்டு. அதோடு மட்டுமல்ல, மாரிசெல்வராஜனுடைய கதாபாத்திரங்களும் படைப்பும் நோக்கம் உள்ளது, இலக்கு மட்டுமல்ல நோக்கம் உள்ளது. டிஓபி தேனீஸ்வர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு பெருசாக பேச வராது. அது வந்து மிமிக்ரி. இவன் வந்து நம்ம கூப்பிடாமலே பாஜக வந்திருக்காரு, இவன் பேசுறாரு. நீங்க பாஜக தான் பேசுறீங்க. எனக்கு வராது. நிச்சயமா பேசுவேன், நான் டைரக்டர் மாதிரி பேசுவேன். பட் இப்போ ஸ்டேஜில் செல்லும் இல்லை செல்லும் அது இப்போ ஸ்டேஜில் முன்னாடி சார் வெயிட் பண்ணுறாங்க சார். யோ, என்னால் பேச வராதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி குச்சமாக இருக்குது, பேச முடியாது. தனியாக நான் கீழே ஒன்றும் பேசுவேன், நான் மேலன்னு பேச முடியாது. இல்லை, இப்போ கர்ணன் படத்தை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தார் செல்வம். அப்படியே ஒரே ஒரு ஒரு ஒன் ஹவரில் படித்து முடிச்சிட்டேன். நான் படித்து முடிச்சுட்டு சொன்னேன், ரொம்ப பிரபலமாக இருக்குது செல்வம், இது அப்படியே நம்ம வந்து ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கிரிப்டில் இருந்த ஒரு லைன் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே பண்ணோம். அன்வான்ட் விஷயங்கள் எதுவுமே எடுக்கல ஃபிலிமில். அவர் என்ன எழுதியிருந்தாரோ, அவர் அந்த தட்டானிலிருந்து நத்தையிலேருந்து கழுதையை கட்டி போடுறது எவ்ரித்திங் அவர் வந்து அது ஷார்ட் பை ஷார்ட் அதில் வச்சுருந்தார் ஸ்கிரிப்டில். அது ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நேர்மையாக ரொம்ப உண்மையாக இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே. ஸோ லைஃப்குள்ளேருந்து அந்த கதைகள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த தானு சார் வந்து கேமரா சைடில் வந்து
என்னெல்லாம் இதை பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதில் இங்கே ரொம்ப நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். என்னென்னா என்னோடய டீமில் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸு, கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற எல்லா ஃபோட்டோபிளட் ஆகட்டும் ட்ராக் அண்ட் ட்ராக் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அந்த அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே வந்து முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அது வந்து டைரக்டர் செல்வம் வந்து அது மாதிரி அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். இப்போது ராமலிங்கம் சொன்ன மாதிரி ஹியூமராக அவங்க கூட அவரை நான் லைவாக பார்த்துருக்கேன். சீரியஸாக நாள் கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். அட் த சேம் டைம் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸு கேமரா டிபார்ட்மெண்ட்ல சொன்னப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அவங்க எல்லாம் வந்து டு த கோர் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதில். அந்த ஐயெல்லாம் வந்து மாஸ்டர் வந்து அந்த அந்த சீக்வன்ஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேய் மாதிரி வேலை பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மூணு நாள் வந்து நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணோம், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு அது கோரிய சொல்ல வார்த்தைகள் தெரில. இந்த நட்டி சார் கூட வந்து ஒர்க் பண்ணது பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதே மாதிரி சமரஜாஜா வந்து ரொம்ப அவங்களாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் சார், அலம்பரம் சார், மொத்த டீமே வந்து ரொம்ப பிரமாதமான ஒர்க் பண்ணோம். நாங்கள் வந்து ஷூட்டிங் முடியும் போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நான் ஜென்ரலாக நான் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எம்டி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க வந்துட்டுருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் கர்ணன் வீட்டெல்லாம் நின்று நான் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணேன். நான் கொஞ்சம் எமோஷனலாக அந்த கேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணும் மைண்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த வீடு அங்கே இன்னும் ஒரு தம் அடிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தேன் நான். ஸோ கர்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். இப்போது மாமன்னன் பண்ணிகிட்ருக்கோம் செல்வம் கூட சேர்ந்து, அது இன்னொரு டைமென்ஷனில் இருக்குது. அண்ட் கர்ணன் வந்து இன்னும் நிறைய விருதுகள் வரணும், அதுக்காக காத்துட்ருக்கோம். இந்தியாவின் மிக முக்கியமான டைரக்டராக மாரி சுவராஜ் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அந்த தானு சார் வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. டீம் உள்ள எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. ஒளிப்பதிவு அந்த டீமுக்கு வந்து டோட்டலாக ஷீல்டு, அவங்களாம் வந்துருங்கப்பா. டிஓபி டீம்லாம் அப்படியே வந்துருங்கப்பா தம்பி, ஏன்னா சாப்பாடு நேரம் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். என்ன பேசிகிட்டே இருப்பான் உள்ளாட்டிருக்குன்னு. அடுத்தது திலீப் ஷீல்டு கொடுக்கும் தம்பி. அடுத்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படியே வந்துருங்கப்பா ஷீல்டு வாங்குறதுக்கு ப்ளீஸ். ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் நம்ம டீமோடு வந்துருப்பா தம்பி. அடுத்து டப்பிங் ஆடியோகிராஃபி அவங்க வந்துருங்கப்பா ஷீல்டு வாங்குறதுக்கு வந்துருங்க ப்ளீஸ். ஐயா அங்கே அந்த அடுத்தது அடுத்தது தம்பி அடுத்தது திங் மியூசிக் வாங்க தம்பி. Thank you.
அம்மா நடிகர் நடிகர்கள் வந்துருங்கம்மா, வாங்க வாங்க.